என்னையா நீங்க ஒரு பேட்டி எடுக்கிறது ஒரு தொகுப்பாளருக்கு இல்லாட்டி பேட்டி காண்பவருக்கு ஒரு அருகதை வேண்டாமா? இப்படி ஒரு மோசடி பேருளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டேன். நாலஞ்சு பேருடன் சேர்ந்து கம்பெனி தொடங்கியிருக்கிறார். முதலீடு செய்யுங்கள், உங்களுக்கு வட்டி தருகிறோம் என்று சொல்லி 10 கோடி மோசடி செய்திருக்கிறார். திண்டுக்கல்லை சேர்ந்தவர் நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து டுபாக்கூர் வேலையில எல்லாம் பார்த்திருக்காரு. லயா என்ற பெயர். என்னங்க சொல்றீங்க? ஆமா சார், அவ்வளோதான், நாட்டில் நடமாட விடக்கூடாது. விஷக்கிருமி ஒன்னாம் கிளாஸ் தில்லுமல்லு பேர் வழி. கொலை விஷயத்தில், கள்ளக்கடத்தல் விஷயத்தில், கள்ளக்காதல் விஷயத்தில் ஆண்களுக்கு பெண்கள் நிகராகத்தான் இருக்கிறார்கள். மூன்று கணவர்கள், ஒரு கள்ளக்காதலன். யாருக்கு? லயா என்கிற. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்தைச் சேர்ந்த யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். தொகுப்பாளினி என்ற பெயரில் ஒன்னாம் கிளாஸ் மோசடி பேர்வழி பெண். பொதுவாக பெண்ணுன்னா பேய் இறங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பெண்களிலும் சிலர் பேய்களாகவும் ராட்சசிகளாகவும் மோசடிக்காரர்களாகவும் இருக்கிறார்கள். இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தாய்க்குலம் என்று அவர்களை சொல்ல முடியாது. தாய்க்குலத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள் இந்த மோசடி பெண்கள். எத்தனை அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு உள்ளே போயிருக்காங்க? எத்தனை பேர் கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனையே கொன்றிருக்கிறார்கள்? இப்போ பத்திரிகையில் பாருங்கள், கொலை விஷயத்தில், கள்ளக்கடத்தல் விஷயத்தில், கள்ளக்காதல் விஷயத்தில் ஆண்களுக்கு பெண்கள் நிகராகத்தான் இருக்கிறார்கள். நீ என்னையா கள்ளக்காதல் பண்ணுறது? நான் கள்ளக்காதல் பண்ணுவேன் சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள் இப்போதைய சில பெண்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை. சமீபத்தில் என்னை galata.com லயா என்பவர் என்னை பேட்டி எடுத்தார். அது யூடியூப் சேனல் galata.com. அந்த லயா பேசும்போதே நான் இது முதல் பேட்டி பயிலாண்டங்கனானே நான் பேட்டி எடுக்க போகிறேன்னு சொன்னார். கலாட்டாவுடைய முதல் நிகழ்ச்சி எனக்கு இதுக்கு முன்னாடி என்னை பற்றிய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறனால ஒரு பயில்வான் கூடயே இருந்தால் நலமாக இருக்கும் அப்படிங்கிறத காரணத்தினால அப்போவே எனக்கு கொஞ்சம் மனக்கலக்கமாக இருந்தது. என்னடா முதல் பேட்டி எடுக்க தெரியாத ஒரு பொண்ணை நம்மகிட்ட மாட்டி விடுறாங்களே அப்படின்னு. ஆனால் பேட்டி பூரா கச்சா முச்சா கச்சா முச்சான்னு ஒரே ஆபாசம். நான் இப்போ பேட்டி முடிந்ததும் galata.com நண்பர்களிடம் சொன்னேன், என்னங்க இதை இப்படி மாட்டி விட்டீங்க? ஆண்மை இருக்கான்னு கேட்குது, நீ அதை பார்த்தியான்னு கேட்குது, என்ன பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், அதை கேட்குறது யார்? நடிகைகள் அப்படி ட்ரெஸ் பண்ணால் என்ன, கவர்ச்சியாக ஃபோட்டோ கொடுத்தா உனக்கு என்ன என்றெல்லாம் கேட்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, கவர்ச்சியாக ஃபோட்டோ போடுறாங்க அப்படிங்கிறத தான் நான் தகவலாக சொன்னேன். அது ஏன் நீ சொல்கிற? அது என் கடமைம்மா என்று சொன்னேன். ஒரே கச்சா முச்சா அப்படின்ட்டு நீ என்னை வந்து ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு சொல்கிற. ஆமாம், முடி வெட்டிக்கிட்டு அந்த ஸ்டைல் பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரே ரணகலமாக இருந்துச்சு அந்த பேட்டி. இந்த பேட்டியை பார்த்த நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒரு நபர் எனக்கு வாட்ஸ்அப்பில் பல தகவல்களை அனுப்பியிருக்கிறார். நேயரில் ஒருவர், உங்களில் ஒருவர். என்ன சார், அந்த லயா எவ்வளவு மோசமானவ தெரியுமா? கேவலமானவ சார், 4 புருஷனை மாற்றிக்கிட்டா சார், அவங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது சார் என்று பேசினார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் சார், அவ்வளோதான், நாட்டில் நடமாட விடக்கூடாது. விஷக்கிருமி ஒன்னாம் கிளாஸ் தில்லுமல்லு பேர் வழி. எனவே நான் வாட்ஸ்அப்பில் தகவல்களை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். வாட்ஸ்அப்பில் தகவல்களை அனுப்பியிருக்கிறார். இந்த வாட்ஸ்அப்பில் அவர் அனுப்பிய குற்றப்பத்திரிகைகள், சார்ஜ்ஷீட்டு, மோசடிகள், கமலஹாசன் கட்சியிலிருந்து பூரா உங்களுடைய கவனத்துக்கு பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு, பார்த்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இவருடைய பெயர் சசிகலா, லயா அல்ல. இவங்க அப்பா பேர் தர்மராஜ். சசிகலா தர்மராஜ் என்ற பெயரில்தான் இவர் ஆரம்பத்தில்
மோசடி வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். சிறப்பு முதலீட்டாளர்கள் சிறப்பு நீதிமன்றம் நாமக்கல் மாவட்டத்தில் இவருடைய முதல் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. பலரை ஏமாற்றியிருக்கிறார், பலர் சொத்துக்களை கபலீகரம் பண்ணியிருக்கிறார். 10 கோடி மோசடி வழக்கு இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. திண்டுக்கல்லை சேர்ந்தவர், நாமக்கல் மாவட்டத்துக்கு வந்து டுபாக்கூர் வேலையில எல்லாம் பார்த்துருக்காரு லயா என்ற பெயரில். அதற்கு பிறகு அங்கு உள்ள சில டிவிகளிலும் வேலை செய்திருக்கிறார். பார்ப்பதற்கு ஆள் சிவந்த மேனி. இவருக்கு கவிதைகள்லாம் எழுத தெரியும், கொஞ்சம் தமிழில் நல்லா பேசுவார். எதனால் அந்த தமிழ் புலமையை பேச்சு திறமையை மோசடிகளுக்கு முதலீடு செய்திருக்கிறார் லயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் தொடர்கதையாகிறது. சென்னைக்கு வருகிறார், வடம்பிளையில் ஒரு நிதி நிறுவனத்தினுள் மேனேஜராக வேலை செய்கிறார் லயா என்கிற சசிகலா தர்மராஜ். அதைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் சிறப்பு பொருளாதார பிரிவு நீதிமன்றத்தில் இவர் மீது மோசடி வழக்கு தொடரப்படுகிறது. பலரை ஏமாற்றியதாக சசிகலா தர்மராஜ் மீது குற்றப்பத்திரிகை தொடங்க செய்து விசாரணை நடந்து வருகிறது. சில நாட்கள் ஜெயிலிலும் இருந்திருக்கிறார் சசிகலா புஷ்பராஜ். இன்னமும் வழக்கு விசாரணையில் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. விசாரணையின் நிலுவையில் இருக்கிற ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் என்னையை பிடிச்சி வருவர்னு வருத்தம் எடுக்கிறார். நீ அந்த ஆபாசப்படத்தை காட்டு, ஆபாசப்படத்தை காட்டு. ஏம்மா ஆபாசப்படத்துலாம் காட்ட முடியாது, ஆபாசப்படத்தை காட்டுறது குற்றம், செல்போனில் ஆபாசப்படத்தை வச்சிருக்கிறதும் குற்றம் சொன்னால் கேட்க மாட்டேங்குது. காட்டுங்க சார் பார்க்குறோம். இல்லை அவ்வளோ தைரியம் உங்களுக்கு இருக்காங்கிறதா எங்களுடைய கேள்வி. இல்லைங்க தைரியம் இல்லாமல் அவங்க உங்களால் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சார். என்ன சார் நீங்கள் நியூட் ஃபோட்டோன்னு சொல்லிட்டு தாவணி போட்ட ஃபோட்டோ காட்டி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு சார் இல்லாத ஒரு விஷயத்த எங்கிட்ட இருக்கு இருக்குன்னு வெட்டி பிடிக்க? நான் சொல்கிறது அதை காட்டக்கூடாதுங்க, சட்டங்க டாம்டான்னு பேசுது. இதில் இன்னொரு கூடுதல் தகவல் என்று சொன்னால், இவர் கமலஹாசன் கட்சியில் சேர்ந்திருக்கார். கமலஹாசன் கட்சியில் சேர்ந்து கமலஹாசனை வாழ்த்தி சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார். அந்த சுவரொட்டி இப்போது உங்கள் பார்வைக்கு. இந்த சுவரொட்டியில் தலைமை கழக பேச்சாளர் மக்கள் நீதி மய்ய கட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை பார்த்த நாமக்கல் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு சென்னையில் தொடர்பு உண்டு, கமலஹாசன் செயலாளரை தொடர்பு உண்டு. இந்த பொண்ணு மோசமானவா, இவ போல கேஸ் இருக்குது, குற்றப்பத்திரிகை இருக்குது, ஒரு மாதிரி தில்லாலங்கடி பேரவில் இந்த பெண்ணு, இதை வந்து நீங்கள் கட்சியில் வச்சுருக்காங்கன்னு ஒன்னே உடனடியாக கமலஹாசன் தன்னுடைய செயலாளர் மூலம் லயாவை கட்சியிலிருந்து தூக்கி இருக்கிறார், விரட்டி அடித்திருக்கிறார். ஆக டிவி மூலம் மோசடி, அரசியல் கட்சி மூலம் மோசடி, வடவள்ளியிலும் அவருடைய தில்லாலங்கடி வேலையை தொடங்கியிருக்கிறார். மணி டீல் ட்ரேடிங் சொல்யூஷன் என்று வடவள்ளியில் 4-5 பேருடன் சேர்ந்து கம்பெனி தொடங்கியிருக்கிறார். முதலீடு செய்யுங்கள், உங்களுக்கு வட்டி தருகிறோம் என்று சொல்லி 10 கோடி மோசடி செய்திருக்கிறார் பல இடம். இதுவும் வழக்கு நிலுவையில் உள்ளது. இவர் மட்டும் 1.5 கோடி லபக்கி விட்டு போய்விட்டதாக நிறுவனத்தினர் சொல்கிறார்கள். அந்த நிறுவனத்தினுடைய புகைப்படம், நிறுவனத்தில் யார் யார் பணியாற்றினார்கள், இவர் மேனேஜராக பணியாற்றிய படங்கள் எல்லாம் உங்கள் பார்வைக்கு கொடுத்திருக்கிறேன். இப்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டிவி சீரியலில் நடித்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தவங்க உண்டு, டிவியில் செய்தி வாசிப்பவராக இருந்து நடிகையானவரும் உண்டு. நிறைய பேர் அப்படித்தான் அந்த ஒரு ஏணியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் டிவி செய்தி வாசிப்பதையும் தொகுப்பாளராக இருப்பதையும். இப்போ இந்த லயா என்கிற சசிகலா தர்மராஜ் இதையும் தாண்டி பல கோடி மோசடிக்கு இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்கார். இதில் திடுக்கிடும் விஷயம் என்னென்னா, இவருக்கு ஒரு ஆண் குழந்தை உண்டு. முதல் கணவனை சண்டை போட்டு விரட்டி விட்டார், 2வது கணவனுக்கு பிறந்தது தான் இந்த குழந்தை. இப்போது இந்த ஆண் குழந்தை இவரோடு இருக்கிறது. இப்போது திலீபன் என்பவருடன் லிவிங் டுகெதர் வாழ்ந்திருக்கிறார். 3 கணவர்கள் 1 கள்ளக்காதலன். யாருக்கு? லயா என்கிற சசிகலா ராயசேகருக்கு. இவரு என்ன கைது செய்யணும்னு சொல்கிறார். என் தலையெழுத்து என்ன பண்ணுறது? நாம் ஒருவரிடம் என்னை ஒருவர் பேட்டி எடுத்தார், அவர் பேட்டி எடுத்தவர் இவ்வளோ மோசமான பேர்வழி என்பதை நான் கலாட்டா.com தெரிவித்து விட்டேன். என்னையா நீங்கள் ஒரு பேட்டி எடுக்கிறது, ஒரு தொகுப்பாளருக்கு இல்லாட்டி பேட்டி காண்பவருக்கு ஒரு அருகதை வேண்டாமா? இப்படி ஒரு மோசடி பேர்களை அனுப்பியிருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டேன். இனிமேலாவது பல யூடியூப் சேனல்கள்
டிவி நிறுவனங்கள் இந்த மோசடி பேர் வழியை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா டிவியின் மூலம் பிரபலமாகி மோசடிக்கு துணை போடுறார்கள் இத்தகைய பெண்கள், லயா, சசிகலா, தர்மராஜ் போன்றவர்கள். உஷாராக இருங்க, இல்லைன்னா மார்க்கெட்டில் நிஜாராக ஒத்துருவான். அந்த அளவுக்கு இப்போது பெண்கள் கூட நாம் இறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அவ்வளவு படா படா மோசடி பேர் வழியாக லயா போன்ற பெண்களும் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இதை நான் வெட்ட வெளிச்சமாக்கினேன். அதுவும் பிபி டிவி மற்றும் டோக்கியோ சேனல், ப்ளூம்பர்க் சேனலுடைய உரிமையாளர் சொல்லிட்டார். இந்த மாதிரி பெண்களை கண்டிப்பாக அடையாளம் காட்டணும். ஏன்னா யாரிடமோ சில சில்லறைகளை கொடுத்து விட்டு, சில சந்தோஷங்களை கொடுத்து விட்டு தப்பிடுறாங்க. ஆனால் நம்ம தப்பி விடக்கூடாது. லயா அலையாஸ், சசிகலா தர்மராஜ் உள்ளிட்ட பெண்களை தொடர்ந்து பிபி டிவியும் ப்ளூம்பர்க் சேனலும் அடையாளம் காட்டும் உங்களுடைய நன்மைக்காக. நேர்களே, ப்ளூம்பர்க் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற மோசடி பேர்களை தொடர்ந்து அடையாளம் காட்டுவதற்கு உதவியாக இருங்கள். ப்ளூம்பர்க் சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.